தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிக்கும் திமுக அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உரிமைக்குரல் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள வேப்பார்பட்டியில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நத்தம் விஸ்வநாதனின் தலைமையில் உரிமைக்குரல் முழக்க போராட்டம் நடைபெற்றது அப்போது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன சென்னையை அடுத்த மதுரவாயிலில் இருக்கும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக அலுவலகம் அருகே முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான தொண்டர்கள் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான பி சோமசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் கணேசன் மைத்திலி திருநாவுக்கரசு உள்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அழகர்கோவிலில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுல்லான் தலைமையில் நடைபெற்ற உரிமைக்குரல் முழக்க போராட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தூசி பெருங்களத்தூர் வடமணப்பாக்கம் அனக்காவூர் உள்ளிட்ட கிராமங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூசி கிராமத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தூசி மோகன் உள்பட அதிமுகவினர் பலர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் சென்னையை அடுத்த தாம்பரம் கிழக்கு பகுதியில் முன்னாள் அமைச்சரும் அகில உலக எம்ஜிஆர் மன்ற தலைவருமான டி கே எம் சின்னையா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் கன்னியாகுமரி மாவட்டம் கோணம் என்ற பகுதியில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான பச்சைமால் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதேபோன்று தோவளையில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தலவாய் சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் தலைமையில் திமுக அரசை கண்டித்து அவரது இல்லத்தில் குரல் போராட்டம் நடைபெற்றது கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர்